ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாங்களா? இது வந்துட்டு நீங்க பாருங்க, பருப்பு. நான் சும்மா துவரம் பருப்பு, ஒரு புடி பருப்பு, நல்லா குட்டி இதுதான் புடி பருப்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து குக்கரில் வைக்க போகிறேன். ஒரே ஒன் பாட் ரெசிபி மாதிரி தான் இது. இது வச்சுக்கோங்க. பூண்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் நிறைய வேணா கூட போட்டுக்க, நான் கம்மியாக தான் போடுறேன். அதே மாதிரி பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. அப்படி ஒரு நான் இதில் ஆறு போட்டிருக்கேன். இன்னும் ரெண்டு, மொத்தம் ஏழு மிளகா போட்டிருக்கேன். இப்படி உடச்சி போட்டுருங்க. ஒரு பெரிய தக்காளி, நல்லதை பாருங்கள், பெரிய தக்காளி, ஒரு தக்காளி இதை அப்படியே கட் பண்ணி போட்டுருங்க. இது பாருங்க, இது வந்து ஊரில் வந்து கலவை கீரைன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை அலசி வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. ஏன்னா நானும் எங்கள் அண்ணியும் ஊருக்கு போயிருந்தோம், அவங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் அது வந்து அந்த ரெசிபி தான் போடுறேன். கிராமத்தில் வந்து கலவை கீரைன்னு சொல்லுவாங்க, தொசிலி கீரை, இந்த பண்ணை கீரை அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த கீரை இது. இது எல்லாமே கலந்து சாட்டனை கீரை அப்படிலாம் சொல்லுவாங்க, இது கலவை கீரை. இது வந்து நம்ம அப்படியே இதில் சேர்த்துடலாம். நல்லா அலசியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அலசிட்டு தான் வச்சுருக்கேன். இது பில்லு மாதிரியே இருக்கும், இங்கே பாருங்கள், பில்லு மாதிரியே இருக்கும். இதெல்லாம் பண்ணைக்கீரை, பண்ணைக்கீரையே ரெண்டு மூணு ரகம் இருக்கும். அது அப்படியே இதெல்லாம் போட்டாச்சு. லைட்டாக உப்பு போட்டுருங்க, சாரி மஞ்சத்தூள் போட்டுருங்க, லைட்டாக இது அப்படியெல்லாம் கிளறி விட்டுருங்க. ஒரு மூணு விசில் விட்டால் போதும் நமக்கு, அப்படியே ஒன் பாட் ரெசிபி மாதிரி அப்படியே கடைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ வந்து பார்க்கலாம், இந்த பாருங்க எப்படி வெந்திருக்கு. இது வந்து நீங்கள் கீரை வந்து நம்ம வேக வைக்கக்கூடாது அப்படின்னா, இந்த குக்கரில் வேக வைக்கக்கூடாதுன்னா, இது நம்ம வந்து சீக்கிரமாக டக்குன்னு ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் வச்சது. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக கீரை சூப்பராக வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், இதில் வந்து இத்தனோண்டு புளி, கொஞ்சம் தான், ஏன்னா நம்ம கொஞ்சம் கீரை தான் கிடையிறோம். இது போட்டுருங்க, போட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுங்க. இப்போ வந்து நம்ம கடைய போகிறோம், இந்த தண்ணி கொஞ்சம் இருத்துட்டு கடையலாம். இது பருப்பு போடாமல் கூட கடையலாம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நான் இது பருப்பு போட்டு கடையிறேன், கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும். நான் கிரைண்டரில் தான் இன்றைக்கி கடைய போகிறேன். இங்கே பாருங்கள், ரெடியாக வச்சுருக்கேன். இதுக்கு வந்து உப்பு போடுறேன், உப்பு போட்டுட்டு அப்படியே இது பண்ணிடலாம். அந்த சுவிட்ச் போட்டு போடு, அது போடு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கடைஞ்சிடுங்க. நீங்கள் வந்து திக்காக கூட வைக்கலாம், எனக்கு இன்றைக்கி வந்து தண்ணியாக வேணும்தான் வச்சுருக்கேன். இங்கே வந்து கல்ச்சட்டி இருக்கும் இல்லைங்களா, அதில் கடைஞ்சால் கூட கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கடைஞ்சால் தான் நல்லாவும் இருக்கும், இது சூப்பராக இருக்கும். நான் ஊரில் வந்து ஒரு வாட்டி அக்கா களி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பண்ணைக்கீரை செஞ்சாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே இதுதான். கொஞ்சம் பருப்பு போட்டு, பருப்பு போட்டும் கடையலாம், பருப்பு போடாமல் கடையலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன், நான் வந்து வெண்ணும் ஒன்றுமே போடல. இன்றைக்கி வந்து வடகம் போட்டு தாளிக்க போகிறேன், வீட்டில் செஞ்ச வடகம் இது. கொஞ்சமாக அப்படியே போட்டுக்கோங்க. ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் சொல்லி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் தாளிப்பு, சூப்பராக சிம்பிளான தாளிப்பு தான், நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லா புரியுது பாருங்கள், இதில் எடுத்து ஊற்றிடுங்க. இந்த தண்ணி வேணாலும் ஊற்றிக்கோங்க, வேணாலும் விட்டுடுங்க. சூப்பரான வந்து ஒரு கலவை கீரை, இது தொசிலி கீரை, பண்ணைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க, கோவைக்கீரை, அதெல்லாம் சேர்ந்த கீரை இது. கடைஞ்சாச்சு, இப்போ நம்ம சாதத்தில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். கூட சாதம் வச்சுருக்கேன், இப்படியே ஊற்றிக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், இதே மாதிரி பருப்பு போடாமல் திக்காக கடைஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் எதுவும் தொட்டுக்க வைக்கல, இன்னைக்கு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்தது. உண்மையாக சிம்பிளான கடையல், சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் எங்கள் நிலத்தில் எங்கன்னா கிடைச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள்.